லெசன் ஃபைவ் இயல் அஞ்சு ஃபன் வித் லெட்டர்ஸ் எழுத்தோடு விளையாடு, அதாவது கியூலேருந்து யூ வரைக்கும் சொல்லித்தர போகிறீங்க. லேர்னிங் அவுட்கம் கற்றல் விளைவு என்ன அப்படின்னா, ஹவு டு ஐடென்டிஃபை நேம் அண்ட் ரைட் த லெட்டர்ஸ் ஃப்ரம் கியூ டு யூ, அதாவது ஒரு வார்த்தையை ஒரு எழுத்து அவங்க எப்படி வந்து அடையாளம் கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்படி அதை பேரிட போகிறாங்க, எப்படி அதை எழுத போகிறாங்க கியூலேருந்து யூ வரைக்கும்னு பார்க்கலாம். டீச்சிங் டைமில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, கியூலேருந்து யூ வரைக்கும் உள்ள எல்லா வார்த்தைகளையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. எப்படி அதை அவங்களுக்கு அறிமுகம் செய்ய போகிறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃப்ளாஷ் கார்ட்ஸ், பட அட்டைகள் தேவை. அந்த பட அட்டைகளில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட வந்துட்டு அந்த ஆல்ஃபாபெட் சார்ட் இருக்கும் இல்லையா, இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, அந்த பட அட்டைகள் இருக்கு இல்லையா, நீங்கள் தனியாக வந்துட்டு பட அட்டைகள் ரெடி பண்ணி அதில் ஐ லிவ் இன் அ பிளேஸ் ஐ ஹாவ் அ க்ரௌன் அப்படின்னு குயினுக்கு ஒரு சின்ன க்ளூ மாதிரி ஒன்று கொடுக்கணும். இப்போ வந்து ராக்கெட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கோ வெரி ஃபாஸ்ட் இன் டு த ஸ்கை. இப்போ வந்து ராட்டுக்குன்னா, I am a small animal, I have a long tail, cats catch me. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டி க்ளூஸ் எழுதி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, அந்த க்ளூவை வந்து மாணவர்கள்கிட்ட அந்த அட்டையை வந்து காமிக்க போகிறீங்க. அதை காமிக்கும் போது அவங்க வந்து இந்த க்ளூவை பயன்படுத்தி அதில் வந்து அது என்ன வார்த்தைன்றதை அவங்க கண்டறியணும். இப்போ வந்து ஐ எம் அ வெஜிடபிள் அண்ட் ரெட் இன் கலர் அப்படின்னா, டீயில் வந்து என்ன இருக்கும், டொமேட்டோ. ஸோ வந்து டீ அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சத்தமாக சொல்லணும். இதே மாதிரி, ஐ எம் அ வைல்ட் அனிமல், மை பாடி ஹேஸ் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் ஐ லிவ் இன் அ ஃபாரஸ்ட். அது வந்து புலி, டைகர். டைகரோட முதல் எழுத்து என்ன, டி. அதை அவங்க சத்தமாக சொல்லுவாங்க. அடுத்து ப்ராக்டிஸ் டைம், பயிற்சி நேரத்தில் வந்து ரீடிங்கில் என்ன அப்படின்னா, பீர் ஒர்க், அதாவது குழு செயல்பாடு என்னென்னா, கிளாஸை ரெண்டு குரூப்பாக பிரிக்கணும், வகுப்பை ரெண்டு குழுக்களாக பிரிச்சுட்டு ஏ பி அப்படின்னு பேரிட்டுக்கோங்க. இப்போது ஏ குரூப்லேருந்து ஒருத்தரை வர சொல்லி அந்த மாணவனை வந்து படத்தில் இருக்கும்ல, பட அட்டையில் இருக்கும்ல, அதில் எதனா ஒரு படத்தை சுட்டி காட்ட சொல்லுவாங்க. இந்த சமயத்தில் பி குழுவில் இருக்க மாணவன் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பேர், அந்த படத்தோட பேர் என்னென்னு சத்தமாக சொல்லுவாங்க. இதே மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் குழு மாற்றி மாற்றி செய்ய சொல்லணும். அடுத்து வந்துட்டு இண்டிவிஜுவல் ஒர்க், தனிநபர் செயல்பாடு என்ன அப்படின்னா, இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அதே மாதிரி செய்தித்தாள்கள் வந்து சிறு சிறு துண்டாக, ஸ்மால் ஸ்மால் பிட்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வெட்டி வச்சுருக்கீங்கள சின்ன சின்ன துண்டாக, அதை வந்து ஆளுக்கு ஒன்றுன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு துண்டு பேப்பரை தாங்க. அந்த பேப்பரில், அந்த நியூஸ் பேப்பர், அந்த செய்தித்தாளில் இருக்கிற வார்த்தைகளில் வந்துட்டு கியூலேருந்து யூ வரைக்கும், அதாவது QRSTU, இந்த அஞ்சு எழுத்துக்களையும் அந்த செய்தித்தாள்லாம் எங்கே பார்த்தாலும் அதை வந்து வட்டமிட்டு காட்டணும். அடுத்ததாக ரைட்டிங், இது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க், அதாவது தனி நபர் செயல்பாடு. மாணவர்களை அவங்களோட குறிப்பேடுகளில் எழுத்துக்களை எழுதி பயிற்சி செய்ய சொல்லணும். அடுத்ததாக மதிப்பீடு, அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட் அதாவது எல்லா கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்கிற மாணவருக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களோட அச்சீவ்மெண்ட் சார்ட் இருக்குல்ல, அச்சீவ்மெண்ட் ட்ராக்கர், அதில் நீங்கள் டிக் போட்டு கொடுக்கணும். இப்போ வந்து ஏதோ ஒரு மாணவருக்கும் மாணவி வந்து தப்பாக பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க கற்றல் அடைவை அவங்க முழுசாக கற்றுக்கிற வரைக்கும் திரும்பியும் பயிற்சி கொடுக்கணும்.